தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ளலாம். எட்டாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க இன்று பதவிப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் ரணில் விக்ரமசிங்க பதவிப்பிரமாணம் செய்தார். சபாநாயகர், படைக்கல சேவிதர், நாடாளுமன்ற செயலாளர் ஆகியோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வரவேற்றனர். முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரவேற்கப்பட்டார். நாட்டின் எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் பிரதமர், நிதியமைச்சர் முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். 1981 இரண்டாம் இலக்க ஜனாதிபதி தெரிவு உறுப்புரைகள் மற்றும் அரசியலமைப்பின் 40வது உறுப்புரை ஆகியவற்றின் பிரகாரம் பாராளுமன்றில் இடம்பெற்ற ரகசிய வாக்கெடுப்பின் ஊடாக எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டார். நாடாளுமன்றில் இடம்பெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் 134 வாக்குகளை பெற்று ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் நீதியரசர் முன்னிலையில் ஜனாதிபதியாக பதவிப்பிரமாணம் செய்து கொண்டிருக்கின்றார். நேற்றைய தினம் நாடாளுமன்றில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து நாடாளுமன்றில் உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க தாம் ஜனாதிபதியாக பதவியேற்கும் நிகழ்வை நாடாளுமன்றத்திற்குள் நடத்த வேண்டும் என சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அதுக்கமைய ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்தார். அத்துடன் நாடாளுமன்றில் அனைத்து தரப்பினரும் இணைந்து செயற்பட முன்வர வேண்டும் என நேற்றைய தினம் சபையில் கோரிக்கை விடுத்தமையும் குறிப்பிடத்தக்கது. रणिल विक्रमसिंघवन मम श्रीलंका प्रजातांत्रिक समाजवादी जनराज्ये आंडुकम व्यवस्था आरक्षापट अनुगमने करन बवटद श्रीलंकावे देशे तुल वेनम राज्यक पीठवीमट केलिं को अन्याकारिकिं श्रीलंकाव तुलदी हो इन पिटरदी आधार दीम अनुबल दीम अनुग्रह दक्वीम मुदल यदवीम धैर्य दीम हो देशना किरीम नोकरन बवटद गौरव भूमाने युक्तव प्रकाश कोट प्रतिज्ञा देमी ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார். மக்கள் போராட்டம் என்ற போர்வையில் ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் பிரதமர் அலுவலகத்தை வலுக்கட்டாயமாக ஆக்கிரமித்ததே சட்டவிரோதமானது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றோம் என்ற போர்வையில் ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் பிரதமர் அலுவலகத்தை வலுக்கட்டாயமாக ஆக்கிரமித்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலையில் போராட்டம் மற்றும் வழியில் பயணிக்கின்றது. அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களின் கோரிக்கை தொடர்பில் ஆராய வேண்டும். அவர்கள் அமைதியான போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு நாம் இடமளிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். போராட்டம் என்ற போர்வையில் அரசாங்கத்தை கவிழ்க்க, வீடுகளை எரிக்க ஜனாதிபதி பிரதமர் அலுவலகங்களை கைப்பற்றுவது ஜனநாயகம் அல்ல. அது சட்டத்திற்கு எதிரானது. அவ்வாறு சட்டத்தை எதிர்ப்பவர்களுக்கு எதிராக செயற்படுவோம். போராட்டத்தின் ஊடாக இளைஞர்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்பினால் அதற்கு முழு ஆதரவு அளிக்க உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ரணிலுக்கு வாக்களித்த எதிர்த்தரப்பினர் யார் என்ற விபரத்தை ஹரின் பெர்னாண்டோ எம்பி வெளிப்படுத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் 14 வாக்குகளும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் குறைந்தது 5 வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு நேற்று கிடைக்கப்பெற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பதவிக்கு தெரிவானதுடன் நாட்டுக்குள் புதிய எதிர்பார்ப்பு உருவாகும் எனவும் ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தெரிவு வாக்கெடுப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வெட்கம் அச்சமன்றே தற்போது கூற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆசை ஆனால் பயமல்ல. தற்போது பெரிய சவால் இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கவின் தலைவிதியில் எழுதப்பட்ட ஒன்று நிறைவேறியுள்ளது என நினைக்கின்றேன். இலங்கையில் புதிய எதிர்பார்ப்பு ஏற்படும் என எண்ணுகின்றேன். நாட்டுக்கு தற்போது அனுபவமுள்ள தலைவர் இருக்கின்றார். அனுபவமுள்ள தலைவர் மூலம் நாட்டின் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என எதிர்பார்க்கின்றேன். அனைவரும் இணைந்தால் தேசிய அரசாங்கம் அமையும்.
எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான பிரதான எதிர்க்கட்சிக்கு ஜனாதிபதி பகிரங்க அழைப்பை விடுத்துள்ளார். காலை பிடித்து இழுக்காது தமது வாக்குகளை பற்றி சிந்தித்து செயற்படுவாரா அல்லது நாட்டை பற்றி சிந்தித்து செயற்படுவாரா என்பதை பார்ப்போம். நாட்டுக்கு புதிய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் ஏற்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவை கைவிட்டு நாங்களும் சென்றோம். மீண்டும் அவரிடம் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதுதான் விதி என்பது. ஜனாதிபதிக்கான வாக்கெடுப்பில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த 14 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களித்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் 6 பேர் சிங்கள சமூகத்தவர்கள், மிகுதி 8 பேர் தமிழ் முஸ்லிம் சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒடுக்குமுறைகளுக்கு செல்லக்கூடிய ஒருவரே இன்று நாட்டின் ஜனாதிபதி என விமல் வீரவன்ச எம்பி தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள மக்களின் போராட்டங்களை 88-89 காலப்பகுதியில் ஒடுக்கியதைப் போன்று இப்போதும் செய்யலாம் என்று நினைக்கின்றனர் என சுயாதீன கட்சிகளின் கூட்டணி எம்பியான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வாக்கெடுப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் மொட்டு கட்சியைச் சேர்ந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் ரணில் விக்ரமசிங்கவையை ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ளனர். அவர் தேசிய பட்டியலில் 1.5 வருடத்தின் பின்னர் வந்தவர். இறுதியில் அவரை ஜனாதிபதியாக்கியுள்ளனர். இந்நிலையில் நாட்டில் ஏற்பட்டுள்ள மக்கள் போராட்டங்களை 88-89 காலப்பகுதியில் ஒடுக்கியதைப் போன்று இப்போதும் செய்யலாம் என்று நினைக்கின்றனர். ஆனால் அப்போது சமூக வலைதளங்கள் இருக்கவில்லை. இதனால் இப்போது ஏற்பட்டுள்ள புதிய நிலைமைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நேரத்தில் ஒடுக்குமுறைகளுக்கு செல்லக்கூடிய ஒருவரையே ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ளனர். இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதேவேளை எதிர்வரும் காலங்கள் பொருளாதார ரீதியில் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் காலம் என்பதுடன் ஜனநாயக ரீதியிலான உரிமைகளை ஒடுக்கும் காலமாகவும் அமையும். அதற்கு நாம் முகம் கொடுக்க வேண்டியுள்ளது என தெரிவித்தார். இதன்போது ஊடகவியலாளர்கள் ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன என கேட்டதற்கு அவர் பதிலளிக்கையில், ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், எம்பிக்கள் அச்சத்திற்கு உள்ளாகினால் எதனையும் செய்ய முடியும் என்பதையாகும். எம்பிக்களுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு முதலிடம் என்றால் அதனை முன்னுக்கு வைத்து எதனையும் செய்ய முடியும். எனவே நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு எங்களின் நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றோம். இன்னும் 1-2 வாரங்களில் அதனை நாட்டிற்கு கொண்டுவர முடியுமாகும் என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரலாற்று தவறிழைத்துவிட்டது என ஜனாதிபதி சட்டத்தரணி கேவி தவராசா தெரிவித்துள்ளார். அரசியல் நடப்பை புரிந்து கொண்டு மக்களுக்கு பயன் தரத்தக்க நிலைப்பாட்டில் தலைமைத்துவம் உறுதியாக நிற்க வேண்டும். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைத்துவம் வரலாற்று தவறிழைத்து விட்டது என ஜனாதிபதி சட்டத்தரணி கேவி தவராசா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தெரிவு குறித்து விடுத்துள்ள அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில், பாராளுமன்றத்தில் புதிய ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பொதுவாக இதுதான் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தேர்வு செய்யப்பட்டமை ஆச்சரியமானதல்ல. ஆனால் இந்த முக்கியமான தருணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரலாற்று தவறை மீண்டும் செய்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் பொருட்படுத்தாத கூட்டமைப்பின் தலைமைத்துவம் அரசியல் ரீதியில் ஒரு சிலரின் நிகழ்ச்சி நிரலுக்குள் சிக்கியிருப்பது மிகவும் தெளிவாகின்றது. இலங்கை அரசியலில் பொறுப்பு வாய்ந்த பதவியில் யார் அமரப்போகின்றார் என்பதல்ல நமது விடயம். வரப்போகும் நபருடன் நமது பிரச்சினைகளை பேசி தீர்ப்பதற்கான வழிமுறையொன்றை கண்டறிதல்தான் அரசியல் முதிர்ச்சி. அப்படிப்பட்ட முதிர்ச்சி கூட்டமைப்பின் தலைமைத்துவத்தின் நடவடிக்கையில் எந்த ஓர் இடத்திலும் பிரதிபலிக்கவில்லை என்பது துரதிருஷ்டவசமானது. சிறு பிள்ளைக்கும் விளங்கும் அரசியல் நடப்பு, அரசியல் யதார்த்தம் கூட்டமைப்பின் தலைமைத்துவத்தால் புரிந்து கொள்ளப்படாத அதிசயத்தை என்னவென்று சொல்வது? எதிர்க்கட்சியில் அமர்ந்திருந்த தமிழ் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரினதும் வாக்குகள் இப்போது தமிழர் பிரச்சினைக்கு தீர்வொன்று குறித்து பேச முடியாத நிலையில் வீணாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. அரசியல் தலைமைத்துவம் என்பது காலத்தின் பொருத்தப்பாட்டை அறிந்து அரசியல் நடப்பை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நிலையில் மக்களுக்கு பயன் தரத்தக்க நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்பதோடு தன்னோடு இணைந்து பயணிக்கும் அனைவரையும் அதே நிலைப்பாட்டில் உறுதியோடும் திருப்தியோடும் நிலைத்திருக்க செய்வதாகும். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைத்துவம் விட்டுள்ள இந்த தவறு ரணிலின் ஆட்சிக் காலத்தில் இனி எந்தவொரு தீர்வு திட்டத்தையும் தமிழர் தரப்பு நெஞ்சை நிமிர்த்தி நின்று எதிர்பார்க்கவும் கேட்கவும் முடியாது செய்துள்ளது. தவறான மதிப்பீடு மற்றும் தவறான வழிநடத்தல்களால் தமிழ் தேசிய இலக்கை அடைய முடியாத நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறுவது முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும். இது தொடர்பான உபாயங்களை செருக்கி தமிழர் அரசியல் இருப்பை உறுதிப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். எனவே பொறுப்புகளை கடந்து செல்லாமல் உடனடியாக மத்திய குழுவை கூட்டி நடந்த தவறுகளுக்கான காரணங்களை ஆராய்வது மட்டுமன்றி பொறுப்பு கூற வேண்டியது மிகவும் இன்றியமையாதது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை சீன முதலீடுகளில் முட்டாள்தனமாக பந்தயம் கட்டியுள்ளதாக அமெரிக்கா சிஐஏ தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கை சீனாவின் முதலீடுகள் மீது முட்டாள்தனமான பந்தயம் கட்டியதை இலங்கை தற்போது எதிர்கொண்டுள்ள நெருக்கடிக்கு காரணம் என அமெரிக்காவின் சிஐஏ தலைவரான பில் பென்ஸ் தெரிவித்துள்ளார். அஸ்பென் பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களாக அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான அந்நிய செலவாணி இல்லாததால் இலங்கை உணவு எரிபொருள் தட்டுப்பாடுகளையும் நீண்ட நேர மின் துண்டிப்பையும் அதிகரித்து வரும் பணவீக்கத்தையும் எதிர்கொண்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை தலைவர்கள் மேற்கொண்ட சீனாவின் உயர்கடன் முதலீடுகளே தென்னாசிய நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைவதற்கு காரணம் என சிஐஏ தலைவர் குறிப்பிடுகிறார். சீனாவுக்கு தன்னை முன்னிறுத்தும் வலிமையும் முதலீட்டை கவரும் திறனும் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சீனாவிடம் மிக பெருமளவு கடனை பெற்றுக்கொள்ள இலங்கை போன்ற நாடுகள் குறித்து உலக நாடுகள் சிந்திக்க வேண்டும். இலங்கை தனது பொருளாதார எதிர்காலம் குறித்து முட்டாள்தனமாக பந்தயம் கட்டியுள்ளது. இதன் காரணமாக அரசியல் ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பேரழிவான விளைவுகளை அந்த நாடு சந்தித்துள்ளது என சிஐஏ தலைவர் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் அம்பாறை மாவட்ட தளபதி ராம் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து வந்த விடுதலை புலிகளின் அம்பாறை மாவட்ட தளபதி ராம் நேற்று விடுதலை செய்யப்பட்டார். கடந்த 2009 ஆண்டு கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வு பெற்று விடுதலை செய்யப்பட்டிருந்த விடுதலை புலிகளின் அம்பாறை மாவட்ட கட்டளை தளபதி ராம் மீண்டும் 2015 ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பயங்கரவாத ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். நேற்று 6 வருட தண்டனை காலம் நிறைவு பெற்ற நிலையில் அவர் விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை புலிகளின் அம்பாறை மாவட்ட கட்டளை தளபதியாக செயல்பட்டிருந்த ராம் கடந்த 2009 மே 19 யுத்தம் மௌனித்த பின்னர் திருகோணமலையில் வைத்து கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டதை அடுத்து ராணுவ புலனாய்வு பிரிவினரின் கண்காணிப்பின் கீழ் அவர் அம்பாறை தாம்புலுவில் பிரதேசத்தில் குடியேறி வாழ்வாதாரமாக விவசாயம் மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் கடந்த 2015 ஆண்டு ஆட்சி மாற்றம் பெற்று ரணில் அரசாங்கம் ஆட்சி ஏறியதும் சாவகச்சேரி பிரதேசத்தில் தற்கொலை கொண்டு அங்கி மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டின் பெயரில் ராம் தம்பிலுவிலில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். விசாரணையின் பின்னர் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் பின்னர் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவருக்கு வழங்கப்பட்ட 6 வருட கால தண்டனை காலம் முடிவுற்றது. இதனையடுத்து அவர் மட்டக்களப்பு உயர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிபதி அவரை விடுதலை செய்தார். வாகன இறுதி இலக்கத்தின் பிரகாரம் எரிபொருளை விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வாகன இறுதி இலக்கத்தின் பிரகாரம் எரிபொருளை விநியோகிக்கும் பணிகள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்றன. தேசிய எரிபொருள் அட்டை முறைமை அமலாகும் வரை வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கத்தின் அடிப்படையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் விநியோகிக்கப்படவுள்ளது. பொருளாதார நிலைமைகள் கோவிட் 19 காரணமாக வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி உரிமம் பெற்ற ஏனைய வங்கிகளுக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் தற்போதைய பொருளாதார நிலைமைகள் மற்றும் கோவிட் 19 தொற்றுநோய் காரணமாக வருமானம் அல்லது வியாபாரம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள வாடிக்கையாளர்களுக்கு 6 மாத காலத்திற்கு உரிய நிவாரணம் வழங்குமாறு உரிமம் பெற்ற வங்கிகளிடம் மத்திய வங்கி கோரியுள்ளது. வங்கித்துறையின் ஸ்திரத்தன்மைக்கு தேவையற்ற அழுத்தம் இல்லை என அறிவித்துள்ள மத்திய வங்கி எதிர்கால கடனை திருப்பி செலுத்தும் தன்னபரின் திறன் மற்றும் வணிக திட்டங்களின் நம்பகத்தன்மை மற்றும் சலுகைகளின் முக்கிய அம்சங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் தனியார் துறை ஊழியர்கள் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் சுற்றுலா போக்குவரத்து உற்பத்தி சேவைகள் விவசாயம் கட்டுமானம் ஆடை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொடர்புடைய தளபாட சேவைகளில் ஈடுபட்டுள்ள பிற வணிகங்கள் உட்பட தனிநபர்களுக்கு இந்த சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி கோவிட் 19 நோயால் பாதிக்கப்பட்ட கடன் வாங்குபவர்களுக்கு வழங்கப்பட்ட தடைக்காலத்தின் கடைசி கட்டம் 31/12/2021 அன்று முடிவடைந்தது. இதேவேளை சுற்றுலாத்துறைக்கு வழங்கப்பட்ட தடைக்காலத்தின் கடைசி கட்டம் 30/6/2022 அன்று முடிவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று 3 மணித்தியாலங்கள் மின்வெட்டை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இன்று 3 மணித்தியாலங்கள் மின்வெட்டை மேற்கொள்ள பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் ஏ பி சி டி இ எஃப் ஜி எச் ஐ ஜே கே எல்
PQRSTUVW ஆகிய வலையங்களுக்கு பகல் நேரத்தில் ஒரு மணி நாற்பது நிமிடங்களுக்கு மின்சாரம் இடைநிறுத்தப்படும். குறித்த பிரதேசங்களுக்கு இரவு நேரத்தில் ஒரு மணித்தியாலம் இருபது நிமிடங்கள் மின்சாரம் துண்டிக்கப்படும். சிசி வலையங்களுக்கு காலை ஆறு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இரண்டு மணி முப்பது நிமிடங்கள் மின்வெட்டு அமல்படுத்தப்படும். இதேவேளை MNOXYZ வலையங்களுக்கு காலை ஐந்து முப்பது மணி முதல் காலை எட்டு முப்பது மணி வரை மூன்று மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நான்கு லட்சம் பணத்துடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியாவில் நான்கு லட்சம் ரூபாய் பணத்துடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிதம்பரபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா சிதம்பரபுரம் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்று உடைக்கப்பட்டு அங்கிருந்த நான்கு லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டிருந்தது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட வர்த்தகரால் சிதம்பரபுரம் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. முறைப்பாடு தொடர்பில் சிதம்பரபுரம் போலீஸ் நிலையத்தில் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் தலைமையிலான குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். சிதம்பரபுரம் பகுதியில் வீதி புனரமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ரத்தனபுரி பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயது நபர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடமிருந்து நான்கு லட்சம் ரூபாய் பணமும் மீட்கப்பட்டது. புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கர் தெரிவாகியுள்ள நிலையில் முல்லைத்தீவில் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் வெடிகொளித்தே கொண்டாடியுள்ளனர். இலங்கையின் எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்ட நிலையில் அவரது வெற்றியை நாடளாவிய ரீதியில் கட்சி ஆதரவாளர்கள் வெடிகொளுத்தி கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் நகரில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் முத்துசாமி முகுந்தகஜன் மற்றும் ஆதரவாளர்கள் வெடிகொளுத்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை நாடாளுமன்றத்தின் ஊடாக ஜனநாயக ரீதியில் எட்டாவது ஜனாதிபதியாக கேசிஐயின் தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையில் உலகாலம் ஏற்பட்ட இந்த பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வுகாணும் வகையிலே பாராளுமன்றத்தின் ஊடாக இந்த ஜனநாயக ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. மிக விரைவிலே பொறுப்பின் ஊடாக நியாயமான நிதானமான இந்த மக்களுக்குரிய சேவையை வலுவாக செய்ய வேண்டும் செய்வார் என்கின்ற உறுதிப்பாட்டோடு இந்த கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் மக்கள் இன்று வரை கூட கணக்கு பிரச்சனைகளை எதிர்நோக்கின்றார். பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, தமிழ் தேசிய நிகழ்வுகள் ரீதியாக இருந்தாலும் சரி, பல பிரச்சனைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் வந்து அவர் கட்சி சார்பற்று மதச்சார்பற்று மொழிச்சார்பற்று இனம் என்றதும் கடந்து தமிழ் மக்களுக்காக சில வேலைகளை அவர் செய்ய வேண்டும். மலேக மக்களுக்கான நல்லதொரு வழியே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் காட்டும் என நுவர்லியா நோர்வுட் பிரதேச சபை தவிசாளர் தெரிவித்துள்ளார். நீண்ட ஆலோசனையின் பின்னரே ரணில் விக்ரமசிங்கவை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆதரித்ததாக தெரிவித்துள்ள நுவர்லியா நோர்வுட் பிரதேச சபை தவிசாளர் மலேக மக்களுக்கான எதிர்கால நன்மை கருதிய விடயங்களையே தமது ஆட்சி செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சப்போர்ட்டில் ரெண்டு மூணு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திருந்துச்சு. மலைய மக்கள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் செந்தில் தொண்டமானும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் அவர்களும் இணைந்து இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு மக்கள் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பேசி அதுக்கு பிற்பாட்டம் ஒரு தீர்மானத்துக்கு வந்து இந்த ஆதரவு அளிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் இளைய தலைமுறைகள் அதாவது ஜீவன் தொண்டமானா இருக்கட்டும் செந்தில் தொண்டமானா இருக்கட்டும் மற்ற இதர உறுப்பினர்கள் எல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல நடவடிக்கையில இப்ப இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து மலையக மக்கள் சம்பந்தமாக இன்னைக்கு முன்னெடுத்திருக்கோம். ஆகவே எதிர்காலத்தில் வந்து மலையக சம்பந்தமாக நிச்சயமாக நல்ல ஒரு வழியை இலங்கை தொழிலாளர் காட்டுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் ராமேஸ்வர மீனவர்கள் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று மீன்பிடிக்க சென்ற ஒரு படகையும் அதிலிருந்த ஆறு மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் நேற்று நள்ளிரவு இலங்கை தலைமன்னாருக்கும் நாச்சிக்குடாவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இரண்டு படகையும் அதில் இருந்த பதினோரு மீனவர்களையும் கைது செய்தனர். இதேவேளை ஒரு படகில் வருகை தந்த ஐந்து மீனவர்கள் இயந்திர கோளாறு காரணமாக காற்றின் வேகத்தால் எல்லை தாண்டி வந்ததாக தெரிவித்ததை அடுத்து படகை சோதனை செய்த கடற்படையினர் இயந்திர கோளாறு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த படகையும் அதில் இருந்த ஐந்து மீனவர்களையும் தமிழகத்திற்கு திருப்பி அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.